ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் நேத்துக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஹாரிகாங்கிறவங்க எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐல எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில தான் இப்போ இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க எந்த பிரான்ச், அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ரிவீல் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் ஃபார் பிரைவசி பர்பஸ்க்காக. பட் அவங்க கிட்ட நான் வந்துட்டு ஒரு உங்களுக்கு அவங்க கிட்ட என்னென்ன ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்கணுமா, அவங்க எப்படி கிளியர் பண்ணாங்க, உங்களுக்கு வாட் எவர் உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்கணுமோ அதெல்லாம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க என்னன்னா, லைக் எல்லாருமே சில தான சிலது ரொம்ப டீப்பாக கேட்டிருந்தீங்க, சில க்வெஸ்சன்ஸ்க்குலாம் என்னாலே ஆன்சர் பண்ண முடியும், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ். சிலது வந்து அந்த பொசிஷன்ல இருக்கவங்களால மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் அவங்க கிட்ட ஷார்ட்டா நான் எல்லாத்தையுமே இஷ்டத்துக்கும் கேட்க முடியாது, கரெக்ட் தானே கைஸ்? ஏன்னா அவங்களும் அவங்களோட ஒர்க்ல பிஸியா இருக்காங்க, எல்லாமே இருக்கும்போது அவங்களுக்கான டைமும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நீங்க கேட்டிருந்த க்வெஸ்சன்ஸ்ல இருந்து அவங்களால மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் நான் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அந்த இதுல வந்து நான் பார்ட் பை பார்ட்டா டிவைட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க எஸ்பிஐ கிளர்க்கு எப்படி கிளியர் பண்ணாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணாங்க அது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, லைக் கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இது எனக்கு கிட்ட நிறைய பேர் நாட் ஓன்லி லைக் இந்த இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் நீங்க போட்டிருப்பீங்களா அப்படின்னு தெரியல, பட் என்கிட்ட நிறைய பேர் கேட்கற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால ஓரளவுக்கு நல்லா கிளியர் பண்ணி போய் வேலைக்கு இருக்க முடியுமா, எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸே இல்லை, அந்த மாதிரி இந்த மூணு க்வெஸ்சனும் தான் நான் இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போறேன். அவங்க வந்து எனக்கு எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டிங்க என்னோட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க நான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ நீங்க அதை தான் கேட்க போறீங்க, அதை கேட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அதில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்த க்வெஸ்சன்ஸ் வந்து எப்படி அவங்க கிளியர் பண்ணாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதா, அதை இப்போ நம்ம பார்த்துடலாம், ஓகே? The question, how you cleared and what all the tips you follow to clear-ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறோம், எதுக்காக எழுதுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு திங் என்னென்னா, கண்டிப்பாக நமக்கு ஜாப் கிடைக்குங்கிற எண்ணத்தோட முதல்ல ஸ்டார்ட் பண்ணாலே போதும்ப்பா, அதுவே வந்து பாதி தூரம் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண மாதிரி அர்த்தம். எக்ஸாம் வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்குது இல்லையா, கிளரிக்கல் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது, பட் ஆஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ இருக்குது. நம்மளுடைய மெயின் ரோல் என்னென்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணினா மட்டும்தான் வி ஆர் அலோட் ஃபார் மெயின்ஸ். அப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியே ஆகணும், அப்போ ப்ரிலிம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே வந்து ஒரே சிலபஸ் தான், இதில் வந்து 100 marks எழுதினோம் அப்படின்னா தேர் வி வில் பி கோ ஃபார் த ஹையர் ஒன், அதுதான் விஷயம். மற்றபடி சிலபஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணணும், வி ஹாவ் டு மேக் ஒர்க் அவுட் மோர் பேப்பர்ஸ், அதாவது நிறைய பேப்பர்ஸ் கிளியர் பண்ணணும். அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது 100க்கு 35 என்னமோ தான் எடுத்தேன், அதே டைம் செட் பண்ணிக்கணும். பக்கத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லைப்பா, பட் எது தெரிஞ்சிருக்கோ அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் போக போக வி வில் கெயின் இட். எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாத சப்ஜெக்டை பார்க்கணும்னு அவசியமே இல்லை, தெரிஞ்சதே நல்லா பார்த்துக்கலாம். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கட் ஆஃப் டைமிங்ஸ் இருக்கும், அந்த டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கினா போதும். ஸோ அப்படி நான் ஒவ்வொரு பேப்பர்ஸாக ஒர்க் அவுட் பண்ணும்போது, த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னால் அந்த 60 minutes ஜஸ்ட் 30 questions என்னமோ தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஸ்கோர் அவ்வளோதான். அது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுறத கரெக்டாக, அதாவது வாட் எவர் வி டூ இட் ஹேஸ் டு பி கரெக்ட், அக்யூரசி ரொம்ப முக்கியம். சும்மா ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக பண்ணிடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு மார்க்குமே, ஒவ்வொரு 1.25 marksமே வந்து மேட்டர்ஸ் அலாட் இல்லையா, நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும், அதனால கரெக்டாக பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதுக்கு ப்ராக்டிஸ் தான் எப்போவுமே வேணும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் தான், இதுதான் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வி வில் கெட் இட் பா, இட்ஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா வரிசையாக 4, 5, 6 வி வில் பி கிளியரிங் ஸோ ஆன். நான் அப்படி தான் கிளியர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ கிளியர் பண்ணுறது ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் என்னென்னா, கட் ஆஃப் மார்க் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 10, 12, 14 இருக்கும். நமக்கு 12 mark எடுத்தால் போகுதுன்னு நினச்சி படிக்கக்கூடாது, கட் ஆஃப் விட கூட எடுக்கணுங்கிறத நினச்சி படித்தா தான் உண்டு. ஏன்னா கட் ஆஃப் எப்படி வைப்பான், எப்படி செட் பண்ணுவான் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ கிளியர் பண்ணுறது மட்டும் ஐடியாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண மாட்டோம். வி ஹவ் டு ஸ்கோர் குட், நம்ம கண்டிப்பாக பேங்க் ஜாப் போயே ஆகணுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் வி வில் பி கெட்டிங்.
அப்படி தான் பண்ண முடியும். ஸோ ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோங்கிறதுக்காக தோற்று போயிட்டோம் நினைக்கவே கூடாது. சிலருக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே கிடச்சிரும், சிலருக்கு செகண்ட் அட்டம்ப்ல கிடைக்கும். இட் டிபெண்ட்ஸ். பட் ஃபஸ்ட் அட்டம்ப்ல கிளரிக்கல் போனவங்க செகண்ட் அட்டம் கிடச்சவங்க ஆஃபீஸராக போயே நான் பார்த்துருக்கேன். அதனால ஐயோ எனக்கு ஃபஸ்ட் அட்டம் மிஸ் ஆகிடுச்சே அப்படிங்கிறது மட்டும் நம்ம என்றைக்குமே தளர்ந்துடக்கூடாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ திஸ் இஸ் த திங். எப்படி கிளியர் பண்ணீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணி தான், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் வி கிளியர்ட் இட். ஓகே கைஸ், ஸோ இப்போ கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். டெஃபினட்டாக கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது பேங்க் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங் வேணும், உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல நான் சொல்றதும் அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்பணும், ஓகேங்களா? அந்த பாசிட்டிவ் திங்கிங் அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருந்துச்சு, அதுதான் அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டடி த கான்செப்ட்ஸ் நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க அப்படிங்கறதா அவங்க சொன்னது. கான்செப்ட்ஸ் கிளியரா படிச்சுக்கணும்னா அவங்க அவங்களோட பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கான்செப்ட்ஸையும் நீங்க படிக்க வேண்டியது இல்ல, படிக்கிற கான்செப்ட்ஸ் நீங்க தெளிவா படிக்கணும். சோ அதுல என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். அக்யூரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குங்கிறதுனால. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். அவங்க சொன்னது வந்துட்டு நிறைய க்வெஸ்சன் பேங்க், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து வச்சுப்பாங்களாம். க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அவங்களே டைமர் செட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் ஒன்னு நீங்க மேபி நீங்க ஒரு புக்கா வாங்கி வச்சிருக்கீங்க, ஒரு பிடிஎஃப் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா, ஒரு 60 மினிட்ஸ்ல நீங்க முடிக்கணும்னா உங்களுடைய மொபைல்லயோ உங்களுடைய சம்திங் ஏதோ ஒண்ணு அலாரம் கிளாக் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒன்று டைமர் நீங்க செட் பண்ணிக்கணும் 60 மினிட்ஸ். அந்த டைமுக்குள்ள நீங்க முடிக்கிற மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கறத அவங்க மேல சொன்னாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் லைக் என்ன சொல்றது, எப்ப பார் மாக் டெஸ்ட் தான் அட்டன் பண்ணுங்கிறது நீங்க நினைக்க கூடாது. நீங்களே மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் அவங்க சொன்னது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட், இந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற சொன்னது. நீங்களே சொன்னீங்களா, ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டர் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களால 100 questionsல 30 questions தான் அட்டன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க சீரீஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட்டாவே நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சூஸ் பண்ணது தான் எஸ்பிஐ கிளர்க், ஓகேங்களா? ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க அடிக்கணும் அவ்வளோதான், அதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க சொன்னது. நெக்ஸ்ட் வந்துட்டு கட் ஆஃப், இப்போ ப்ரிலிம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைக் அதாவது இப்போ எஸ்பிஐல விட்டுருங்க, அவங்க எஸ்பிஐல பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கட் ஆஃப்னு இருக்காது, ஜென்ரலாக ஒரு கட் ஆஃப் தண்டற மாதிரி இருக்கும். பட் நிறைய நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அவங்களே சொன்ன மாதிரி 12-14 மாதிரி தான் கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அந்த கட் ஆஃப் தாண்டணுங்கிற மாதிரி நீங்க எய்ம் பண்ணாதீங்க. எய்ம் ஃபார் குட் மார்க்ஸ். இப்போ இருக்கிறதுல, இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் குட் மார்க்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு 80+ ஆர் 70+ அப்படிங்கிற மாதிரி ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்க எய்ம் பண்ணணும், ஓகேங்களா? அதுதான். ஸோ எப்பவுமே எய்ம் பண்றது கொஞ்சம் ஹையாவே எய்ம் பண்ணிக்கோங்க, அதுதான் அவங்க சொன்னது, ஓகேவா? ஸோ கான்பிடண்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க கைஸ். அவங்களோட டெஃபினட்டா உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் நான் அவங்க கிட்ட கேக்குறது, ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கறத கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்களோட ரெக்கார்டிங் பாத்திரலாம். ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி அப்படி சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் 6 மந்த்ஸ் ஆஃப் தி ஜென்ரல் அவேர்னஸ் போதும். நிறையா சைட்ஸ் இருக்கு, அந்த சைட்ஸில் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் யோஜனாஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அது மட்டும் படித்தா போதும். லாஸ்ட் 6 மந்த் ஆஃப் அவேர்னஸ் மட்டுமே போதும்ப்பா, தட் வில் ஹெல்ப் யூ லாட். ஸ்டாட்டிக் அவேர்னஸ் வந்து அது உங்களுக்கு சைட் பை சைட் படிச்சுட்டே வருவீங்க. த கரண்ட் அஃபர்ஸ் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ் உடைய கரண்ட் அஃபர்ஸ் மட்டுமே போதும். ஓகே கைஸ், ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் அவங்க சொன்னது கேட்டிருப்பீங்க நம்புறேன். ஒரு எஸ்பிஐ கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், உங்க காதுலேருந்தே நீங்க இப்போ கேட்டுட்டீங்க. நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்கறது ஒன்றுதான், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் போதுமானா தாராளமா போதுமானது தான், அதுதான் அவங்களும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஸ்டாட்டிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது நான் அதையும் கேட்டேன்னா, அவங்க அந்த ரெக்கார்டிங்ல சொல்ல, ஸ்டாட்டிக் அவேர்னஸ்ங்கிறது நீங்க என்னன்னு சொன்னீங்க, என்னென்ன அவங்க ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிடுங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க எனக்கு ஜஸ்ட் அதை டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்ன ஸ்டாட்டிக் அவேர்னஸ்னா, ஜென்ரலா நமக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க தெரிஞ்சு வேண்டியது. அந்த க்வெஸ்சன்ஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு மேக்ஸிமம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே தாராளமா போதுமானது, நிறைய அதுல இருந்து ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பாயிண்ட்ல அவங்க சொல்லியிருந்தது, ஓகேங்களா? ஃபைன் கேஸ். இதுதான் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ் பத்தீங்களா அவங்க சொன்னது. மற்றபடி மெயின்ஸ் லெவல் அதே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க நீங்களே பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்ல அதாவது பிலிம்ஸ் லெவல் மெயின்ஸ் லெவலையும் சிலபஸ் ஒண்ணுதான், ஜஸ்ட் இதை விட கொஞ்சம் ஹையர் லெவலா இருக்கும். ஸோ பேசிக்ஸ் தரவா படிச்சிருந்தீங்கன்னா மெயின்ஸ் லெவலையும் உங்களால ஈஸியாவே கிளியர் பண்ண முடியுங்கிறதா சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கறத கேட்டிருந்தீங்களா, அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கிறத பாத்திரலாம்.
தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்லணும், ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறையா பிரான்ச் மேனேஜர்ஸ், சீஃப் மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் மீடியம் தான் சொல்லுவாங்க. பட் தே ஆர் ஹையர் டு அஸ், ஆக்சுவலி அவங்க எல்லாமே ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் மேட்டர், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாலையும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இங்கிலீஷுங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் செக்ஷனில், அவ்வளோதான். அதுலேயுமே வந்து கட் ஆஃப் போதும். இப்போ நம்ம என்ன 100 out of 100 எழுத போகிறோம் நம்மக்கா, இல்லை இல்லையா? கட் ஆஃப் கிளியர் பண்ணும், ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணும். ஸோ இதில் தான் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு அக்ஷயா மேடம் கிளியரா சொல்லிருப்பாங்க. சோ தட் இஸ் தி திங். அதனால தமிழ் மீடியமாலையும் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் தான் பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. ஓகே கைஸ், கேட்டிங்களா என்ன சொன்னாங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால கிராக் பண்ண முடியும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா? நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட், நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா, வாட் எவர், நீங்க வீக்கான ஸ்டூடெண்டா, அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. உங்களால முடியும் நம்பி ப்ரிப்பேர் பண்ண இறங்குங்க. சுத்தி எல்லாரும் நெகட்டிவா தான் பேசுவாங்க, நீங்க அந்த பாசிட்டிவ் திங்கிங்க விடாதீங்க. ப்ராக்டிஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க டைமர் செட் பண்ணுங்க, மாக் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் மாக் டெஸ்ட் நம்பாம நீங்களே நிறைய க்வெஸ்சன்ஸ் டைமர்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களால முடியும். ஓகேங்களா? இது வந்துட்டு லைக் நான் ஒரு ஜஸ்ட் மென்டர், நான் உங்களுக்கு சொல்றது தான். பட் ஒரு எஸ்பி கிளர்க்கா உட்கார்ந்து இருக்கவங்களே உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பர். ஸோ இப்போ இன்னுமே நீங்க சரியா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், இதோ ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு இப்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஓகே இட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட், இதை தாண்டி என்கிட்ட நிறைய பேர் இன்னும் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பேசிக் கண்டென்ட்ஸ் எல்லாம் எதை பார்த்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறது கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க அதான் சொன்னாங்க. லைக் பர்டிகுலரா இதை பார்த்து அதை பார்த்துங்கிறது இல்லை, எனக்கு எந்த அவங்களுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்றதுல எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தோ அந்தந்த இதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம். சிலது புக்கு பாத்திருந்தேன், சிலது நிறைய யூடியூப் சேனல்ஸ் பாத்திருந்தேன், சிலது நிறைய வெப்சைட்ஸ் பாத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இதை நான் உங்களுக்கு சொல்ல வரது. ஓகேங்களா? எல்லா சேனல்ஸ்லையும் இப்போ என்னோட சேனல் பார்த்தீங்கன்னாலும் எல்லா அந்த பேங்க் எக்ஸாம்க்கான எல்லா கண்டென்ட்ஸுமே என்னோட சேனல்லையும் இருக்கு. ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்ட் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். நீங்க உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை இன்னொருத்தவங்களோட டீச்சிங் பிடிச்சிருக்குன்னா அவங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை ஹிந்தி சேனல்ஸ் இருக்கு. ஸோ எதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். எல்லா சேனல்ஸ்லையுமே நல்ல தரமான கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த டீச்சிங் புரியணும் இல்லை கைஸ், யாரோட டீச்சிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு நீங்க ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்க பார்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் கைஸ், என்னோட சேனலை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா திரும்பி சொல்கிற டிஸ்கிரிப்ஷன் நல்லா லிங்க்ஸ்மே நான் கொடுத்துருப்பேன், நீங்க அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா கைஸ்? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் சில பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம். ஸோ அதுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புறேன். ஃபைன் கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, நேச்சர் ஆஃப் ஜாப் அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைன் கைஸ், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.